ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் த்ரீ பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் பி மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ சிம்பிளிஃபை சால்வ் பை ஃபார்முலா மெத்தட் சூத்திர பயன்படுத்தி தீர்க்கவும் சூத்திர முறை அப்படின்னாலே ஃபார்ம்லா என்னென்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ சரியா இந்த ஃபார்முலா எழுதும்போது நம்மளில் ஒரு நிறைய பேருக்கு குழப்பம் வரும் என்ன குழப்பம்னா இங்கே எக்ஸு ஸ்கொயரில் கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே எக்ஸ் போடணும் இங்கே பி ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கொயர் எதில் கொடுத்துருவாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்ம்ல வந்து ஒய்இஸ் ஈக்குவல்டுன்னு எழுதணும் இசட் ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்மில் வந்து இசட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இப்படி எழுதணும் சரியா ஓகே இப்போ கொடுத்துருக்க ஈக்வேஷன் இருக்கு இல்லையா அதை ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி கம்பேர் பண்ணலாம் இல்லைனா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ப்ளஸ் சி இதோட கம்பேர் பண்ணுங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பி ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது அதான் ஏ பி ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது மூணு இருக்குது அப்போ ஏவோட வேல்யூ மூணு அதேமாரி பிக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது பி இருக்குது அதாவது பியோட வேல்யூ ரெண்டு ரூட் அஞ்சு சி இருக்கிறதுலாம் என்ன இருக்குன்னா மைனஸ் அஞ்சு இருக்குது சரியா ஸோ ஃபார்மில் என்ன அப்படின்னா பிஇஸ் இக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரியா வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இப்போ பிக்கு பதிலாக என்னது அல்ல கவீங்க ஏக்கு பதில் என்ன போடுறோம் மூணு பிக்கு பதிலாக ரெண்டு ரூட் அஞ்சு சிக்கு பதிலாக மைனஸ் அஞ்சு சப்ஷீட் பண்ண போகிறோம் ஸோ மைனஸ் பி அப்படின்னா ஃபார்முலாவில் இருக்க மைனஸ்ஸு பியோட வேல்யூ ரெண்டு ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு ரூட் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏ அப்படின்னா மூணு சி அப்படின்னா மைனஸ் அஞ்சு டிவைட் பை ரெண்டு ஏ அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஸோ மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ பாருங்க மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டை ஸ்கொயர் பண்ணனா வரும் நாலு ரூட் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு சரியா நாலு இன்ட்டு அஞ்சு மைனஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அதேமாதிரி நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது டிவைடட் பை கீழே என்ன இருக்கும் ஈர் மூணு ஆறு ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இந்த இடம் என்ன ஆகிடும் இருபது ஆகிடுமா ஸோ மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் இருபது ப்ளஸ் அறுபது டிவைடட் பை ஆறு இருபதையும் அறுபதையும் கூட்டினா எண்பது வரும் ஸோ மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் எண்பது டிவைட் பை ஆறு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரூட் எண்பது இருக்குல்ல இந்த ரூட் எண்பதை மைனஸ் ரூட் ரெண்டு அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் எண்பதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா நாலு நாலு இன்ட்டு பதினாறுன்னு பிரிக்கலாமா ஆ நாலு இன்ட்டு பதினாறு அஞ்சு அஞ்சு இன்ட்டு பதினாறுன்னு பிரித்தா அஞ்சு இன்ட்டு பதினாறுன்னு பிரிக்கலாமா ஓகே அஞ்சு இன்ட்டு பதினாறுன்னு பிரித்தா எண்பது ஓகே கரெக்ட் இப்போது மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் பதினாறு ரூட் எடுத்தா வரும் நாலு சரியா பதினாறு ரூட் எடுத்தால் நாலு ரூட் அஞ்சு டிவைடட் பை ஆறு சரியா இப்போ மேலே நியூமர் என்ன காமனாக எடுக்கலாம் ரெண்டை காமனாக எடுத்துடலாம் வெளியே எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மளை மிச்சம் என்ன இருக்கும் மைனஸ் ரூட் அஞ்சு இருக்கும் அதே மாதிரி ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இங்கே வெளியே எடுத்துடும் அப்படின்னா மிச்சம் இங்கே என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் ரூட் அஞ்சு இருக்கும் டிவைடட் பை ஆறு எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு மூணுன்னு எழுதலாம் இப்போ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டை கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும் மைனஸ் ரூட் அஞ்சு இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கேனா இருக்கும் ரெண்டு ரூட் அஞ்சு டிவைட் பை மூணு இருக்கும் ஸோ தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மைனஸ் ரூட் அஞ்சு டிவைட் பை ப்ளஸ்ஸு ரெண்டு ரூட் அஞ்சு டிவைடட் பை மூணு ப்ளஸில் வச்சு ஒன்று அதே மாதிரி மைனஸில் வச்சு ஒன்று மைனஸ் ரூட் அஞ்சு மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு டிவைட் பை மூணு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு ரூட் அஞ்சில் ஒரு ரூட் அஞ்சு போச்சுன்னு என்ன வரும் ரூட் அஞ்சு வரும் டிவைடட் பை மூணு அதேமாதிரி இங்கே மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு சப்போஸ் கூட்டினா என்ன வரும் மைனஸ் மூணு ரூட் அஞ்சு டிவைடட் பை மூணு வரும் ஸோ இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ரூட் அஞ்சு ஸோ நான் என்னென்ன வரும் எக்ஸோட வேல்யூ சாரி பியோட வேல்யூ ரூட் அஞ்சு பை மூணு மைனஸ் ரூட் அஞ்சுன்னு வரும்